ஹாய் குட்டீஸ், நல்லா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸை கூட்டி வந்திருக்கீங்க அப்படிதானே? ஓகே, இன்னைக்கு நம்ம விபிஎஸ்ஓட 4வது நாள். இந்த 4வது நாள்லயும் உங்க எல்லாரையும் இந்த ஆன்லைன் மூலமாய் சந்திப்பதுல நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம். 3 நாளும் நல்ல டான்ஸ் ஆடி, பாட்டு பாடி, கதை கேட்டு, வசனம்லாம் படித்தோம் அப்படித்தானே? நிறைய ப்ரோக்ராம்லாம் பார்த்தோம், நல்லா இருந்துச்சு தானே? இன்னைக்கும் நிறைய ப்ரோக்ராம் இருக்குது குட்டீஸ். இந்த 4வது நாள் விபிஎஸ்ஓயும் கடைசி வரை வெயிட் பண்ணி பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணுங்க குட்டீஸ். நிறைய பேர் நீங்கள் கிராஃப்ட் எல்லாம் செஞ்சு எங்களுக்கு அனுப்பியிருக்கிறீங்க, சூப்பராக இருந்துச்சு. நாங்களும் அது சூப்பராக இருக்கிறதெல்லாம் செலக்ட் பண்ணிட்டு வர்றோம். இந்த 3 நாளுக்கு நீங்கள் அனுப்புனது போல் இந்த மீதமுள்ள நாட்களையும் அனுப்புனீங்கன்னா அந்த ஸ்பெஷல் ப்ரைஸை வாங்குறது நீங்களாக தான் இருப்பீங்க. மறந்துடாமல் சென்ட் பண்ணிடுங்க. ஓகே, நம்ம ப்ரோக்ராம்குள்ளே போய் நல்லா என்ஜாய் பண்ணலாம்.
ஹாய் குட்டீஸ் நல்லா இருக்கீங்களா சந்தோஷமா இருக்கீங்களா ஸ்டோரி கத்துக்கணும்னு ஆசையா இருக்கீங்களா நிஜமா தானா சரி இன்னைக்கு நம்ம விபிஎஸ்ஓட எத்தனாவது நாள் நாலாவது நாள் ஒரு தடவை மூணு நாள் தலைப்பு சொல்லிடலாமா நம்ம சாம்பியன் ஆகிறதுக்கு என்னென்னலாம் நம்ம செய்யணும் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் என்ன செய்யறோம் நம்ம கத்துக்கிட்டே வரோம் அப்படிதானா ஃபர்ஸ்ட் நாள் என்ன கத்துக்கிட்டோம் தகுதி உள்ளவனாயிரு ரெண்டாவது நாள் என்ன கத்துக்கிட்டோம் ஒழுக்கம் உள்ளவனாயிரு சரி மூணாவது நாள் சக்தி உள்ளவனாயிரு இன்னைக்கு நாலாவது நாள் தலைப்பு பயிற்சி பெற்றவனாயிரு சொல்லுங்க சொல்லுங்க எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க பயிற்சி பெற்றவனாயிரு நல்ல சத்தமா எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க பயிற்சி பெற்றவனாயிரு சரி கவனிங்க உங்க எல்லாருக்குமே ஸ்போர்ட்ஸ் பிடிக்குமா ஸ்போர்ட்ஸ் பிடிக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்போர்ட்ஸ் பிடிக்கும் அப்படிதானா இந்த ஸ்போர்ட்ஸ்ல நம்ம சாம்பியன் ஆகணும்னா நம்ம டெய்லி என்ன செய்யணும் என்ன செய்யணும் சொல்லுங்க யாரோ சொல்றீங்க என்ன செய்யணும் பயிற்சி பெறணும் அப்படி பயிற்சி பெறாம டெய்லி சாப்பிட்டு தூங்கி எந்திரிச்சா ஸ்போர்ட்ஸ்ல நீங்க சாம்பியன் ஆக முடியுமா முடியாதுல்ல யாராவது முடியுமா அப்படி முடியுமா யாருமே பயிற்சி பெறாம என்ன செய்ய முடியாது சொல்லுங்க என்ன செய்ய முடியாது சாம்பியன் ஆக முடியாது அப்படிதானா அப்போ ஒரு ஸ்போர்ட்ஸ்ல கிரிக்கெட்டா இருந்தாலும் சரி ஃபுட்பாலா இருந்தாலும் சரி வாலிபாலா இருந்தாலும் சரி ஹாக்கி வேற நிறைய ஸ்போர்ட்ஸ் இருக்கு அப்படிதானா எந்த விளையாட்டா இருந்தாலும் சரி அதுல பயிற்சி பெறாம என்ன செய்ய முடியாது சாம்பியன் ஆக முடியாது ஆனா அந்த பயிற்சியை நீங்களாவே செஞ்சு நீங்க ஸ்போர்ட்ஸ்ல வெற்றி பெற முடியுமா சாம்பியன் ஆக முடியுமா சொல்லுங்க உங்களுக்கு தெரிஞ்ச பயிற்சிகளை மட்டும் நீங்க செஞ்சு ஏதோ ஒரு ஸ்போர்ட்ஸ்ல நீங்க சாம்பியன் ஆக முடியுமா முடியுமா முடியாதா முடியாது அப்போ அதுக்கு யார் வேணும் அதுக்கு யார் வேணும் ஒரு கோச் வேணும் அப்படிதானா ஒரு பயிற்சியாளர் வேணும் அந்த பயிற்சியாளர் உங்களை நல்ல முறையில் ட்ரெயின் பண்ணி நடத்தினா நீங்க என்ன செய்யலாம் சாம்பியன் ஆகலாம் அப்படிதானா இப்போ நம்ம நமக்கு தெரிஞ்ச எல்லா ஸ்போர்ட்ஸ்லையும் ஸ்போர்ட்ஸ் விளையாடுறவங்கள பாருங்க அவங்க ஒவ்வொருத்தரும் தங்களுக்குன்னு ஒரு என்ன யார் வச்சிருப்பாங்க கோச் வச்சிருப்பாங்க அப்படிதானா ஒரு பயிற்சியாளர் தங்களுக்குன்னு வச்சிருப்பாங்க அந்த கோச் என்னென்ன பயிற்சிகள் எல்லாம் சொல்றாரோ அதெல்லாம் அவங்க செஞ்சாதான் அந்த ஸ்போர்ட்ஸ்ல அவங்க என்ன செய்ய முடியும் என்ன செய்ய முடியும் சாம்பியன் ஆக முடியும் அப்படிதானா இதே போலதான் நம்ம வாழ்க்கையிலையும் நமக்கு ஒரு பயிற்சியாளர் தேவை நமக்கு ஒரு கோச் தேவை அப்படிதானா நம்மளால ஜெயிக்க முடியுமா முடியாது நம்ம அப்படிதானே நம்ம விபிஎஸ்ல ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன கத்துக்கிட்டு வரோம் என்ன கத்துக்கிட்டு வரோம் எப்படி சாம்பியன் ஆகலாம் அப்படின்னு கத்துக்கிட்டு வரோம் அப்படிதானா இன்னைக்கு நம்ம நமக்கு ஒரு பயிற்சியாளர் இருந்தா அந்த பயிற்சியாளர் நம்மளை நல்ல முறையில நடத்தினா நம்ம எப்படி என்ன ஆகலாம் சொல்லுங்க என்ன ஆகலாம் சாம்பியன் ஆகலாம் அப்படிதானா சரி அந்த பயிற்சியாளர் யாரு நமக்கு இந்த உலகத்துல நம்மளை சாம்பியன் ஆக்க நம்ம வாழ்க்கையில நம்மளை சாம்பியன் ஆக்குறதுக்கு நமக்கு ஒரு நல்ல பயிற்சியாளர் யாருன்னு சொல்லுங்க பாப்போம் ஜீசஸ் ஏசப்பா ஒருவர் தான் நமக்கு நல்ல கோச்சா இருக்க முடியும் அவர் ஒருவர் தான் நமக்கு நல்ல பயிற்சியாளரா இருக்க முடியும் அப்படிதானா அப்போ அந்த ஏசப்பா நமக்கு பயிற்சியாளரா இருந்தா நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையில என்ன செஞ்சிடலாம் சாம்பியன் ஆயிடலாம் ஜெயிச்சிடலாம் வெற்றி பெற்றலாம் நம்ம கையில பைபிள் இருக்கு அப்படிதானா நம்ம எல்லாரும் கையிலும் பைபிள் இருக்கு அந்த இயேசுப்பா நம்ம கரத்துல பைபிள் தந்திருக்கிறாங்க எதுக்கு தந்திருக்கிறாங்க அதெல்லாம் நம்ம நம்முடைய வாழ்க்கையில நம்ம செஞ்சு செய்யணும் அதெல்லாம் நம்ம நம்முடைய வாழ்க்கையில கடைபிடிக்கணும் அதன்படி வாழணும் அப்படின்னு சொல்லி இயேசுப்பா என்ன செஞ்சிருக்கிறாங்க எழுதி நம்ம கரத்துல என்ன செஞ்சிருக்கிறாங்க கொடுத்திருக்கிறாங்க அப்படிதானா அதன்படி நடந்தீங்கன்னா நீங்க பயிற்சி ஜெயிக்க முடியுமா முடியாதா சாம்பியன் ஆக முடியுமா முடியாதா
முடியும் அப்படிதானா சரி பைபிள்ல இயேசுப்பா கூட எத்தனை சீஷர்கள் இருந்தாங்க எத்தனை சீஷர்கள் இருந்தாங்க 12 சீஷர்கள் இருந்தாங்க அப்படிதானா சரி அந்த 12 சீஷர்களுக்கு யார் கோச்சா இருந்தா யார் கோச்சா இருந்தா இயேசுப்பா கோச்சா இருந்தாங்க அப்படிதானா அந்த இயேசுப்பா என்னென்னலாம் உங்களுக்கு கத்து கொடுத்தாங்களோ அதெல்லாம் அவங்க வாழ்க்கையில என்ன செஞ்சாங்க செயல்படுத்தினாங்க அற்புதங்களை எப்படி செய்யணும் எப்படி நோயில இருந்து இன்னொருத்தர குணமாக்கணும் எப்படி இன்னொருத்தருக்கு விடுதலை கொடுக்கணும் இதெல்லாம் எப்படி ஊழியம் செய்யணும் எப்படி பிரசங்கம் பண்ணணும் இதெல்லாம் இயேசுப்பா என்ன செஞ்சாங்க நல்ல ஒரு கோச்சா இருந்து அந்த 12 சீஷர்களுக்கு என்ன செஞ்சாங்க கத்து கொடுத்தாங்க ஒரு நாள் கப்பல்ல இயேசுப்பா கூட அந்த 12 சீஷர்கள் என்ன செஞ்சாங்க இன்னொரு ஊருக்கு என்ன செய்றாங்க பிரயாணப்பட்டு போகுறாங்க கப்பல்ல நீங்க எல்லாம் போயிருக்கீங்களா போயிருக்கீங்களா கப்பல்ல போகும்போது உங்களுக்கு நல்ல எப்படி இருக்கும் கப்பல்ல போகும்போது எப்படி ஃபீல் பண்ணுவீங்க ஃபீல் பண்ணது இல்லையா நல்லா அப்படியே தலாட்டற மாதிரி இருக்கும் அப்படிதானா இருக்குமா இருக்காதா அப்படி நல்ல தூக்கம் வரும் உங்களுக்கு கப்பல்ல போனா என்ன செய்யும் பயம் தான் வரும் வாந்தி வரும் சரி சிலருக்கு கப்பல்ல போனா பயம் அப்படிதானா ஆனா அந்த சீஷர்கள் அந்த இயேசுப்பா கூட அந்த கப்பல் பிரயாணத்துல ரொம்ப அழகா ரொம்ப ஜாலியா நல்ல அந்த இயற்கையை என்ஜாய் பண்ணிட்டு என்ன செஞ்சாங்க சூப்பரா அவங்க போயிட்டு இருந்தாங்க இயேசுப்பா அங்க நிறைய இடங்களுக்கு என்ன செய்வாங்க ஊழியத்துக்கு போகும்போது நடந்து தான் போவாங்க அப்படிதானா அப்படி நடந்து போய் ஊழியம் செஞ்சதுனால அவங்களுக்கு ரொம்ப களைப்பா இருந்துச்சு சரியா அதனால கப்பல்ல ஏறி கொஞ்ச நேரத்துல என்ன செஞ்சாங்க ஒரு தலவாணி எடுத்து என்ன செஞ்சாங்க ஒரு கப்பலுக்கு பின்புறமா போய் ஒரு இடத்துல என்ன செஞ்சாங்க நல்ல அழகா கண்ண மூடி என்ன செஞ்சாங்க படுத்து தூங்கிட்டாங்க இயேசுப்பா தூங்கின கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நல்ல சூப்பரா போயிட்டு இருந்த அந்த கப்பல் திடீர்னு என்ன ஆயிருச்சு என்ன ஆயிருச்சு ஒரு அசைவு கொஞ்ச நேரத்துல அந்த கப்பல் என்ன செய்யுது பயங்கரமா ஆடுது காத்து பலமா வீசுது அந்த கடல் என்ன செய்யுது கொந்தளிக்குது சீஷர்கள் எல்லாரும் என்ன செய்யறாங்க பயந்து போயிட்டாங்க திடீர்னு நடக்குது அந்த நேரத்துல அந்த சீஷர்களுக்கு என்ன பண்ணணுமே தெரியல தங்களுடைய முயற்சியால என்ன செய்யறாங்க என்னென்னமோ செஞ்சு பாக்குறாங்க அவங்களால எதுவுமே பண்ண முடியல கடைசி அவளதான் இனி நாம என்ன செய்ய போறோம் எல்லாரும் என்ன செய்ய போறோம் சாகத்தான் போறோம் இந்த கடல்லயே நம்ம வாழ்க்கை என்ன செய்ய போகுது முடிஞ்சிட போகுது அப்படின்னு நினைச்சு அந்த கடைசி நேரத்துல இவங்க கத்துற சத்தத்தை கேட்டு என்ன செய்யறாங்க இயேசுப்பா எந்திரிச்சு பாக்குறாங்க சீஷர்கள் எல்லாரும் ஐயோ அம்மா அப்படின்னு கத்துறாங்க எந்திரிச்சு பாக்குறதுக்கு பார்த்ததுக்கு அப்புறம் தான் இயேசுப்பாக்கு தெரியுது ஓஹோ இது நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி அடுத்த செகண்ட் என்ன செஞ்சாங்க இயேசுப்பா அந்த கப்பல் முன்னாடி வந்து கையை நீட்டி என்ன செஞ்சாங்க அந்த கடலை பார்த்து என்ன செஞ்சாங்க அமைதலா இரு அப்படின்னு இயேசுப்பா சொன்ன அந்த வார்த்தையை கேட்ட அடுத்த நிமிஷமே கடல் என்ன செஞ்சிருச்சு அமைதலாயிருச்சு காற்று என்ன செஞ்சிருச்சு நின்றுச்சு இயற்கை அப்படியே என்ன செஞ்சிருச்சு பழைய நிலைமைக்கு சடனா என்ன செஞ்சிருச்சு இயேசுப்பாவோட வார்த்தை கேட்ட அடுத்த நிமிஷம் எல்லாமே மாறிடுச்சு இந்த சீஷர்களுக்கு பயங்கர ஆச்சரியம் என்ன ஆச்சரியம் இவர் எந்திரிச்சு ஒரு வார்த்தை சொன்னாரு கடல் என்ன செஞ்சிருச்சு நின்றுச்சு புயல் என்ன செஞ்சிருச்சு மாறி போயிருச்சு எப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு பயங்கர ஒரு ஆச்சரியம் கடைசி இயேசுப்பா இவங்களை பார்த்து கோபமா கேக்குறாங்க சீஷர்களே உங்கள் விசுவாசம் எங்க போச்சு நான் செஞ்ச காரியத்தை யார் செய்ய முடியும் உங்களால என்ன செய்ய முடியும் செய்ய முடியும் அந்த அதிகாரத்தை நான் என்ன செஞ்சிருக்கிறேன் உங்க கரத்துல தந்திருக்கிறேன் நீங்களும் என்ன செஞ்சிருக்கலாம் இதை என்ன செஞ்சிருக்கலாம் நிப்பாட்டி இருக்கலாம் உங்க விசுவாசம் எங்க போச்சு அப்படின்னு சொல்லி இயேசுப்பா இயேசுப்பாட்ட அந்த சீஷர்கள் என்ன செஞ்சாங்க நல்லா வசமா என்ன செஞ்சாங்க திட்டு வாங்கினாங்க அப்பதான் உணர்ந்தாங்க ஆமல்ல நம்ம என்ன செஞ்சிருக்கலாம் விசுவாசத்தோடு சொல்லியிருக்கலாமே அப்படின்னு சொல்லி ஏன்னா இயேசுப்பா ஏற்கனவே எல்லாத்தையும் என்ன செஞ்சாங்க சீஷர்களுக்கு என்ன செஞ்சாங்க கத்து கொடுத்தாங்க அப்படிதானா சரி இதெல்லாம் கத்துக்கிட்டு அந்த சீஷருடைய வாழ்க்கை அப்படியே போய்கிட்டு இருந்துச்சு ஒரு நாள் பேதுருவும்
யோவான் என்ன செஞ்சாங்க தெரியுமா தேவாலயத்துக்கு அவங்க வந்தாங்க அந்த தேவாலயத்தினுடைய வாசல்ல ஒரு நடக்க முடியாத ஒரு முடவன் என்ன செஞ்சான் தெரியுமா இவங்கள பார்த்து கையை நீட்டி ஐயா எனக்கு ஏதாவது கொடுங்களே எனக்கு ஏதாவது போடுங்களே பிச்சை போடுங்களே அப்படினு சொல்லி அவங்கட்ட என்ன செஞ்சான் ஒரு கையை நீட்டி ஏந்தி கேக்குறான் இவங்க பாக்கெட்ல பாக்குறாங்க இவங்க கையில என்ன இல்ல ஒண்ணுமே இல்ல பணம் இல்ல கொடுக்கிறதுக்கு பொருள் இல்ல எதுவுமே இவங்க என்ன செய்யல கொண்டு வரல கடைசி என்ன செஞ்சாங்க தெரியுமா எங்கட்ட ஒண்ணுமே இல்லப்பா ஆனா நசரேனாகிய இயேசுவின் நாமத்தால நீ என்ன செய் எழுந்து நட அப்படினு என்ன செஞ்சாங்க சொன்னாங்க சொன்ன அடுத்த நிமிஷம் அவன் என்ன செஞ்சிட்டான் நடக்க முடியாதவே துள்ளி குதிச்சு என்ன செஞ்சான் எழுந்து நடந்தான் இவ்வளவு ஆச்சரியம் பாத்தீங்களா இதெல்லாம் எப்படி அவங்களால செய்ய முடிஞ்சிச்சு சொல்லுங்க எப்படி செய்ய முடிஞ்சிச்சு இவங்களுக்கெல்லாம் யார் ஒருத்தர் இருந்தா ஒரு கோச் இருந்தாரு அந்த கோச் யாரு இயேசுப்பா இயேசுப்பா இவங்களை ட்ரெயின் பண்ணாங்க நடத்துனாங்க இவங்க எப்படியெல்லாம் அற்புதம் செய்யணும் ஊழியம் செய்யணும் எல்லாத்தையும் அவங்க இயேசுப்பா என்ன செஞ்சிருக்காங்க சொல்லி கொடுத்துருக்குறாங்க அதெல்லாம் கேட்டதுனால இவங்க ஒரு வார்த்தை சொன்ன உடனே அற்புதம் நடந்துச்சு அப்படிதானா ஆமாவா இல்லையா நடந்துச்சு ஆனா இந்த 12 சீஷர்களுக்கும் இயேசுப்பா கோச்சா இருந்தாங்க எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்தாங்க ஆனா அதுல ஒரே ஒரு லூசு மாத்திரம் இருந்தான் யார் சொல்லுங்க பாப்போம் யூதாஸ் காரியோத் அவன் என்ன செய்யல இயேசுப்பாவுடைய அந்த வார்த்தைகளை என்ன செய்யல அவன் சரியா கேட்கல அவர் சொன்னபடி அவன் செய்யல கடைசி என்ன செஞ்சான் இவரையே இயேசுப்பாவையே என்ன செய்தான் அவன் காட்டி கொடுத்தான் அது மட்டும் இல்லாம நல்ல கோச்சுக்கு கீழே இருக்க வேண்டி அவன் என்ன செஞ்சான் இன்னொரு கூட்டத்துல போய் சேர்ந்துட்டான் தவறான ஒரு இடத்துல போய் சேர்ந்துட்டான் தப்பான ஆட்கள்கிட்ட போய் என்ன செஞ்சிட்டான் சேர்ந்ததுனால கடைசி அவனுடைய வாழ்க்கை எப்படி முடிஞ்சிச்சு சீக்கிரமாவே என்ன செஞ்சிருச்சு முடிஞ்சு போயிருச்சு நாண்டு கொண்டு என்ன செய்தானா செத்து போயிட்டான்னு பைபிள் இருக்கு அப்படிதானா வாழ்க்கை நல்லாவே இல்லை சரி இந்த கதையை போல நம்ம வாழ்க்கையிலையும் நமக்கு ஒரு கோச் வேணும்னு உங்களுக்கு ஆசை இருக்கா இருக்கு அப்படிதானா நமக்கு ஒரு கோச் இருக்கிறாங்க அது யாரு இயேசப்பா இந்த உலகத்துல நம்ம எப்படி வாழணும் எப்படி நடக்கணும் எப்படி என்னென்னலாம் செய்யணும் அப்படின்னு நம்மளை ட்ரெயின் பண்றதுக்கு நல்ல ஒரு கோச் யாரு இயேசப்பா மட்டும்தான் அந்த இயேசப்பாவுடைய வார்த்தைகளின்படி நீங்க நடப்பீங்களா அவர் சொல்றதெல்லாம் செய்வீங்களா அவர் சொல்றது மாத்திரம் இல்ல உங்க பாஸ்டர் உங்களுக்கு என்ன சொல்றாங்களோ அதன்படி என்ன செய்யணும் நீங்க செய்யணும் உங்க அப்பா அம்மா உங்களுக்கு என்ன சொல்றாங்களோ அதை என்ன செய்யணும் நீங்க செய்யணும் சண்டே ஸ்கூல் போவீங்கல்ல சண்டே ஸ்கூல் டீச்சர் உங்களுக்கு என்ன சொல்றாங்களோ அது மாதிரி நீங்க செய்யணும் இதெல்லாம் நீங்க செஞ்சீங்கன்னா நீங்க எப்படி ஆகலாம் சொல்லுங்க எப்படி ஆகலாம் சாம்பியன் ஆகலாம் இந்த வருஷம் நம்ம சாம்பியன் ஆகிறது எப்படின்னு அதுதான் நம்ம ஒவ்வொரு நாள் என்ன செய்யறோம் கத்துக்கிட்டே வரோம் இந்த 4வது நாள்ல நம்ம எப்படி இருந்தா நம்ம சாம்பியன் ஆகலாம் சொல்லுங்க பாப்போம் எப்படி இருந்தா சாம்பியன் ஆகலாம் பயிற்சி பெற்றவனாக இருந்தால் சாம்பியன் ஆகலாம் பயிற்சி கொடுக்கிறவர் யாரு இயேசுப்பா சரியா சரி கண்ணை முடுங்க ஜெபம் பண்ணுமா எல்லாம் கண்ணை முடுங்க ஜெபம்னா உடனே என்ன செய்யணும் கண்ணை முடணும் கை கூப்பணும் முழங்கால் போடணும் பீக்கா சீக்கிரம் எல்லாம் எல்லாரும் கண்ணை முடுங்க சரி அண்ணே ஒரு சின்ன ஜெபத்தை சொல்லித்தாரேன் என் கூட சேர்ந்து என்ன செய்யுங்க சொல்லுங்க சொல்லுவீங்களா அன்புள்ள இயேசுப்பா இந்த 4வது நாள் விபிஎஸ்லும் நாங்கள் கற்றுக்கொண்ட இந்த காரியத்தின்படி பயிற்சி பெற்றவர்களாக எங்கள் ஒவ்வொருவரையும் நீங்க மாற்றுங்க எங்களுக்கு எங்கள் வாழ்க்கையில நீங்க நல்ல ஒரு கோச்சாக இருக்கும்படி எங்க வாழ்க்கைய உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் நீங்க என்னெல்லாம் எங்களுக்கு சொல்றீங்களோ அதெல்லாம் நாங்கள் செய்வோம் உங்க வார்த்தைக்கு நாங்க கீழ்ப்படிவோம் உங்க பிள்ளையா வாழ்வோம் எங்களை எங்க குடும்பத்தை நீங்க நடத்துங்க நீங்க ஆசீர்வதிங்க இயேசுவின் மூலம்
பிதாவே ஆமென். ஸ்டார்ட் ஆகுது லைஃப் எல்லாம் டேஸ்ட் ஆகுது சந்தோஷம் ஸ்டார்ட் ஆகுது லைஃப் எல்லாம் டேஸ்ட் ஆகுது காரண இன்னன்ன இசுவோட ஆளுன காரண இன்னன்ன இசுவோட ஆளுன இதை விட வேற எனக்கு ஒண்ணுமே வேணாண்ணா இதை விட வேற எனக்கு ஒண்ணுமே வேணாண்ணா தாழ்த்த போடு ராகத்தை போடு இதை விட வேற எனக்கு ஒண்ணுமே வேணா தாளத்தை போடு ராகத்தை போடு தரி இடத்தை ஆட்டத்தை போடு இதை விட வேற எனக்கு ஒண்ணுமே வேணா பாவவெள்ள பறந்தோடுது பரிசுத்தான வளருது பாவவெள்ள பறந்தோடுது பரிசுத்தான வளருது காரண இன்னன்ன இசுவோட ஆளுன காரண இன்னன்ன இசுவோட ஆளுன இதை விட வேற எனக்கு ஒண்ணுமே வேணாண்ணா இதை விட வேற எனக்கு ஒண்ணுமே வேணாண்ணா தாளத்தை போடு ராகத்தை போடு தரி எடுத்து ஆட்டத்தை போடு இதை விட வேற எனக்கு ஒண்ணுமே வேணாண்ணா தாளத்தை போடு ராகத்தை போடு தரி எடுத்து ஆட்டத்தை போடு இதை விட வேற எனக்கு ஒண்ணுமே வேணாண்ணா ஹாய் குட்டீஸ் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு ப்ரோக்ராம் எல்லாம் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணீங்களா ஸ்டோரியெல்லாம் நல்லா சூப்பராக கேட்டு மகிழ்ந்தீங்களா ஓகே குட்டீஸ் இப்போ நம்ம மனப்பாட வசனம் படிக்கிற டைம் எல்லாரும் சேர்ந்து படிப்போமா அதுக்கு முன்னாடி அண்ணன் சொல்லி கொடுத்த மூணு நாள் வசனம்லாம் உங்களுக்கு நல்ல ஞாபகம் இருக்கா ஒருக்கா எல்லாரும் சேர்ந்து சொல்லிடுவோமா என்கிட்ட சேர்ந்து சொல்கிறீங்களா முத நாள் வசனம் சொல்லுவோம் நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவோம் எபிரேயர் 12:1 இப்போ செகண்ட் டேக்குரிய வசனம் சொல்லுவோமா தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிடுகிறவனோ இரக்கம் பெறுவான் நீதிமொழிகள் 28:13 ஓகே குட்டீஸ் இப்போ நம்ம தேர்ட் டேக்குரிய வசனம் சொல்லுவோமா உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா நியாயாதிபதிகள் 6:14 ஓகே குட்டீஸ் எல்லாரும் நல்லா சூப்பரா சொன்னீங்க இப்போ அண்ணே உங்களுக்கு ஃபோர்த் டேக்குரிய வசனத்தை சொல்லித்தரேன் ஓகேவா அண்ணே உங்களுக்கு இப்போ வசனம் சொல்லித்தரேன் அண்ணன் சொல்ல சொல்ல திரும்பி சொல்லுங்க பார்க்கலாம் தேறினவன் எவனும் தன் குருவை போலிருப்பான் லூக்கா 6:40 ஓகே குட்டீஸ் இன்னொருக்கா சொல்லுவோமா அண்ணன் சொல்ல சொல்ல சொல்லுங்க தேறினவன் எவனும் தன் குருவை போலிருப்பான் லூக்கா 6:40 ஓகே குட்டீஸ் எல்லாரும் இப்ப சேர்ந்து சொல்லலாமா தேறினவன் எவனும் தன் குருவை போலிருப்பான் லூக்கா 6:40 ஓகே குட்டீஸ் வசனத்தை மறந்துடாதீங்க அண்ணே நாளைக்கு வந்து உங்ககிட்ட கேட்பேன் ஓகே பாய் ஹாய் செல்லுங்களா எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா நாலாவது நாள் விபிஎஸ் என்ஜாய் பண்ணீங்களா ஓகே குட்டீஸ் இது நம்ம கிராஃப்ட் டைம் இப்போ தேவையான திங்ஸை பார்த்துடலாமா கொஞ்சம் ஐஸ் குச்சி பெஃபிகால் ஸ்கெச் அவ்வளோதான் மூணே மூணு பொருள் தான் ஒரு ரெண்டு ஐஸ் குச்சி எடுத்து நம்ம டீ சேஃபில் ஒட்டிக்கிற போகிறோம் இங்கே பாருங்கள் நம்ம இப்படி டீ சேஃபில் ஒட்டிக்கிற போகிறோம் அதுக்கப்புறம் இன்னொரு ஐஸ் குச்சி எடுத்து
நம்ம இப்படி ஜாயின் பண்ணிக்கிறப்போ ரெண்டு சைடும் இந்த பாத்தீங்களா இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரைட் லைனா நம்ம ஒட்டிக்கிறணும் ஓகேவா குட்டீஸ் டி ஷேப்ல ஒட்டிட்டு இந்த ஸ்ட்ரைட் லைன்ல 12 குச்சியை நம்ம ஒட்ட போறோம் உங்களுக்கு தெரியதா குட்டீஸ் அண்ணே ஒட்டிறது ஓகே இந்த மாதிரி நம்ம ஸ்ட்ரைட் லைன்ல 12 குச்சியை நம்ம ஒட்டிக்கிற போறோம் ஓகே இந்த 12 குச்சியை நம்ம இந்த ஸ்ட்ரைட் லைன்ல ஒட்டியாச்சு இப்போ இந்த 12 குச்சி எதுக்கு ஒட்டறோம்னா இயேசுபா கூட இருந்த 12 சீஷர்களை குறிக்கிறதுக்காண்டி நம்ம ஒட்டிருக்கோம் இது வந்து நாம வந்து 12 சீஷர்களை ஞாபகப்படுத்துற விதமா நம்ம இதல வந்து டிரா பண்ணிக்கிற போறோம் ஓகேவா குட்டீஸ் ஏன் அண்ணே டிரா பண்ண சொல்றேன்னா 12 சீஷர்களோட பேரை ஞாபகமா வச்சுக்கிறதுக்கு இது யூஸ் ஆகும் நீங்க எப்பலாம் இத பாக்குறீங்களோ 12 சீஷர்களோட பேர் மறக்காம ஞாபகம் இருக்கும் அண்ணே என்னோட கற்பனைக்கு தகுந்த மாதிரி குட்டி குட்டி ஃபேஸ் வரைஞ்சு சீஷரோட பேர் எழுதி இருக்கேன் நீங்களும் இதே மாதிரி உங்களோட கற்பனைக்கு தகுந்த மாதிரி வரைஞ்சு பேர் எழுதிக்கோங்க ஓகேவா குட்டீஸ் நீங்களும் கிராஃப்ட் செஞ்சு மறக்காம எங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு போட்டோ எடுத்து சென்ட் பண்ணிருங்க இன்னொரு புது கிராஃப்டோட நாளைக்கு அண்ணே உங்களை சந்திக்கிறேன் பை ஹாய் பிள்ளைங்களா நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு ஒரு மேஜிக் பளியா உங்களுக்கு நான் ஒரு புதிய காரியத்தை நான் சொல்லி தரட்டுமா பிடிக்குமா உங்களுக்கு மேஜிக் இப்போ பாருங்க இங்கே ஒரு அழகான பாத்திரம் இருக்குது சரியா இது எப்படி இருக்குது பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது ரொம்ப சூப்பராக இருக்குது இதே மாதிரி தான் அநேக மனுஷனுடைய வாழ்க்கையும் நிறைய பிள்ளைங்க வெளியே பார்க்குறதுக்கு எப்படி இருக்கிறாங்க நல்ல மேக்கப் பண்ணி ட்ரெஸ்லாம் பண்ணி சூப்பராக அழகாக பக்காவாக இருக்கிறாங்க ஆனால் என்ன தெரியுமா அவங்களுடைய இருதயம் எப்படி இருக்குது அதுதான் முக்கியம் நம்ம இயேசப்பா நம்முடைய இருதயத்தை பார்க்குறாங்க நம்முடைய உள்ளத்தை பார்க்குறாங்க நம்முடைய வெளிப்புறமான அடையாளத்தை அவங்க பார்க்கல நம்ம கருப்பாக இருக்கோம் சிகப்பாக இருக்கோம் அது முக்கியம் இல்லை ஆனால் எது முக்கியம் தெரியுமா நம்முடைய இருதயம் முக்கியம் இப்போ பாருங்கள் இந்த பாத்திரம் ரொம்ப அழகாக இருக்குது உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குது ஆனால் இப்போ இந்த பாத்திரத்தினுடைய உள்ளே எப்படி இருக்குது பார்க்கலாமா சரியா பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் ஐயோ ரொம்ப அசிங்கமாக ரொம்ப டேட்டியாக சரியா யாருக்காவது பிடிக்குமா இது நிச்சயமாக பிடிக்காதுல்ல அப்படி தானே யாருக்குமே இது பிடிக்காது அந்த அளவுக்கு அழுக்காக அசிங்கமாக இருக்குது அப்போ நம்ம உள்ளமும் இப்படி இருந்தால் இயேசப்பாவுக்கு பிடிக்குமா பிடிக்காது தானே உண்மை தானே அப்போ பாருங்கள் நம்முடைய இருதயமும் தூய்மையாக நன்மையாக பரிசுத்தமாக சுத்தமாக இருந்தால் தான் இயேசப்பா நம்ம உள்ளத்தில் வந்து தங்க முடியும் நம்முடைய வாழ்க்கையில் நன்மை செய்ய முடியும் அப்போ எப்படி நம்முடைய இருதயம் சுத்தமாக மாற முடியும் சொல்லுங்கள் பார்க்கலாம் ஏதாவது சோப்பு போட்டு கழுவுனா சர்ஃபு போட்டு கழுவுனா அல்லது ஃபினாயில் ஊற்றி கழுவுனா சுத்தமாக மாறிடுமா நிச்சயம் மாறாது அப்போ எப்படி மாற்ற முடியும் அப்போ நம்ம இயேசப்பா உள்ளத்தில் வாங்க அப்படின்னு நம்ம கூப்பிடுறோம் இப்போ இயேசப்பா கூப்பிடும்போது இயேசப்பா நம்முடைய உள்ளத்தில் வருவாங்க இப்போ பாருங்கள் சரியா சரியா இயேசப்பாவை கூப்பிடுங்க பார்க்கலாம் ஜீசஸ் அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது இயேசப்பா வந்து நம்முடைய உள்ளத்தில் என்ன செய்வாங்க தங்குவாங்க அது மட்டும் இல்லை இயேசப்பா நான் நிறைய பாவம் செய்திருக்கிறேன் உங்களுக்கு பிடிக்காமல் நிறைய தீமையெல்லாம் செய்திருக்கேன் பொய் பேசியிருக்கிறேன் நான் திருடி இருக்கிறேன் மற்றவங்க பொருளை ஆட்டி போட்டிருக்கிறேன் இப்படியெல்லாம் நான் பாவம் செய்திருக்கிறேன் இயேசப்பா என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு நம்ம இயேசப்பாட்ட ஒரு வார்த்தை நம்ம இயேசப்பாட்ட கேட்டோம்னா இயேசப்பா நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் வந்துடுவாங்க இயேசப்பா நம்முடைய ரத்தத்தினால என்னை கழுவுங்க எனக்காக நீங்கள் 2000 வருஷத்துக்கு முன்பு இந்த உலகத்தில் வந்து மரித்தீங்க எனக்காக ஏன் பாபத்துக்காக நீங்கள் ரத்தம் சிந்தினீங்க என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு கேட்கும்போது இயேசப்பா அவருடைய ரத்தத்தினால நம்ம கழுவிடுவாங்க நம்முடைய வாழ்க்கை எப்படி மாற்ற போகிறாங்க பார்க்கலாமா திறந்து பார்க்கலாமா என்ன மாற்றம் நடந்திருக்குன்னு பாருங்கள் நம்முடைய வாழ்க்கை எப்படி மாறிடுது ஹாய் கலர்ஃபுல்லாக மாறிடுச்சு சரியா பாருங்கள் நம்முடைய வாழ்க்கையும் இயேசப்பா இதை போல் கலர்ஃபுல்லாக மாற்றிடுவாங்க நம்ம நிறைய பேருக்கு ஆசீர்வாதமாக மாற முடியும் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய உள்ளத்தில் இயேசப்பா தங்கியிருப்பாங்க நம்ம மற்றவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்க முடியும் நம்முடைய பாவங்களை எல்லாத்தையும் இயேசப்பா கழுவிடுவாங்க உண்மையாக நீங்களும் இன்றைக்கி இயேசப்பா என் உள்ளத்தில் வாங்க என் தவறெல்லாம் மன்னிச்சிடுங்கன்னு நீங்களும் கேட்பீங்களா எப்படி பிள்ளைங்களா மேஜிக் சூப்பராக இருந்துச்சு
ஹாய் குட்டீஸ், எல்லாரும் இன்னைக்கு நல்லா என்ஜாய் பண்ணீங்களா? எல்லா ப்ரோக்ராம் சூப்பரா இருந்துச்சா? டெய்லி படிக்கிற கதை வசனம் எல்லாம் மறந்துடக்கூடாது, எல்லாம் ஞாபகமா வச்சுக்கணும். அப்பதான் நம்மளும் சாம்பியன் ஆக முடியும். ஓகே, எல்லாரும் முழங்கால் போடுங்க. நம்ம ஜோமினி இந்த நாலாவது நாள் விபிஎஸ் முடிக்க போறோம். இருக்கிற இடங்கள்ல முழங்கால் போடலாமா? எல்லாரும் முழங்கால் போடுங்க. சரி, எல்லாரும் கண்ணு மூடுங்க. ஜோமனும் அன்புள்ள இயேசப்பா, இந்த நாளில் நாங்கள் செய்ததான இந்த விபிஎஸ் ஊழியங்களை நீர் ஆசீர்வதித்ததற்காக நன்றி. இந்த நாள் முழுவதும் நாங்கள் பிள்ளைகள் கற்றுக்கொண்டதான வசனம், பாடல், கதை எல்லாம் மனதிலே ஆழமாய் பதிய உதவி செய்யுங்க. இந்த ஆன்லைன் மூலம் இந்த விபிஎஸ்ஐ பார்க்கிறதான பிள்ளைகளுடைய எல்லா குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவன் தாமே இந்த நாலாவது நாள் விபிஎஸ் முழுவதிலும் தேவனுடைய கிருபை இந்த ஊழியங்களிலே கூட இருந்து வழி நடத்தினதற்காக நன்றி செலுத்துகிறோம். இதற்கு ஒத்துழைக்கிறதான, இந்த ஊழியத்திலே பங்கெடுக்கிறதான எல்லாரையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இன்னைக்கு வருகிற நாட்களிலே இன்னும் அதிகமான ஊழியங்களை நாங்கள் செய்ய தேவன் தாமே எங்களை தகுதிப்படுத்தும்படியா ஜெபிக்கிறோம். தேவன் இந்த நாள் ஊழியங்களை ஆசீர்வதித்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். இன்னைக்கும் நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸை கூட்டிட்டு வந்த மாதிரி நாளைக்கும் நிறைய ஃப்ரெண்ட்ஸை கூட்டிட்டு வாங்க. ஓகே குட்டீஸ், நாளைக்கு பார்க்கலாம். பாய்.